சசிகலா ஜனவரி 27ஆம் தேதி விடுதலையாவது உறுதி. அதிமுகவிலே பரபரப்பு தொட்டி கொண்டிருக்கிறது. அதிமுகவிலே மட்டுமல்ல, தமிழக அரசியல் களத்திலும் எதிர்கட்சிகள் மத்தியிலும் சசிகலாவினுடைய வருகை ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலையிலே ஜனவரி 27ஆம் தேதி யார் யாரெல்லாம் பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து வெளியே வருகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சசிகலா வருகிறார், அதே போல் இளவரசி வருகிறார். ஏன் சுதாகரன் நிலைமை கேள்விக்கிடமாக இருக்கிறது? காரணம், அதே நேரத்தில் இளவரசி பிப்ரவரி 5ஆம் தேதி வருவதாக தகவல் வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சுதாகரன் கட்ட வேண்டிய 10 கோடி ரூபாய் பணம் இதுவரையிலே கட்டவில்லை, அது மர்மமாக இருக்கிறது. அவர் கட்டினால்தான் வெளியே வருவதற்கான வாய்ப்பு அல்லது அவரை நிரந்தரமாக உள்ளே வைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு புரியவில்லை என்று சொன்னாலும் கூட, இதற்கிடையிலே எடப்பாடி அவர்கள், நான் சசிகலாவால் முதல்வராகவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள், அதன் மூலமாகத்தான் நான் முதலமைச்சரானேன் என்ற தலைப்பிட்டு சொன்னாலும் கூட, வெற்றிநடை போடும் தமிழகம் என்று சொல்லி தன்னுடைய சாதனைகளை கல்வி கற்பதற்காக இன்றைக்கு 2G வரையிலே அவர் சென்று ஒவ்வொரு முறையும் அவர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகவல் சற்றே வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொங்கல் திருநாளுக்கு, தமிழர் திருநாளுக்கு அவர் கொடுத்த 2500 ரூபாய் இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்கட்சிகளை வினா எழுப்பக்கூடிய ஒரு சூழலை இருந்தாலும், எடப்பாடி பக்கம் நின்று நாம் பேசினாலும் அதே நேரத்தில் எடப்பாடியுடன் இருக்கக்கூடிய கூட்டணி ஒன்று, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி ஒன்று, ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இருந்த கூட்டணின்னு வச்சுங்க, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, தேமுதிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் தங்களை ஒரு விதத்திலே வலிமையாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கக்கூடிய கூட்டணிகள் என்று பார்க்கிற பொழுது, திராவிட முன்னேற்றக் கழகம் பணியாற்றி கொண்டிருக்கிறது, அதிமுகவை நிராகரிப்போம் என்று சொல்லி கிராம சபை கூட்டத்தை, கிராம சபைன்னு சொல்லி நாமளே சொல்லக்கூடாது, அவங்க மக்கள் சபைன்னு மாற்றிட்டாங்க, கூட்டம் நடத்தினார்கள். அதற்கு பிறகு ஒரு சடங்கு சம்பிரதாயமாக முடிந்து விட்டதற்கு பிறகு காங்கிரஸுடன் கூட்டணி தொடருமா என்கிற ஒரு கேள்வி, அதே நேரத்தில் ராகுலை ஒதுக்கிவிட்டு உதயநிதியுடன் பேசுகிற அந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கிற பொழுது, ஸ்டாலினை ஒதுக்கி உதயநிதி பக்கம் தள்ளியது ஒரு பக்கம் சரியான நடவடிக்கையா, அப்போது ராகுல் ஸ்டாலின் ஏன் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அதை ஒருவேளை ராகுலே அதை திட்டமிட்டு தவிர்த்திருப்பாரா என்ற கேள்வி எல்லாம் இருந்தால் அந்த கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வராததற்கு, திமுக ஆட்சிக்கு வராதது காங்கிரஸ் ஒரு காரணமாக கடந்த தேர்தலிலே பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார்கள். அதே காங்கிரஸை இந்த கூட்டணியில் வைத்து கொண்டிருக்கிற பொழுது, கடந்த முறை 40க்கும் மேற்பட்ட இடங்களை வழங்கியது போல இந்த முறை அவர்கள் வழங்குவார்களா என்று சொன்னால், நிச்சயமாக உறுதிப்பாடாக அது இல்லை என்ற ஒரு தகவல் தான் வந்திருக்கிறது. சரிபாதி இடங்களுக்கு மேலே வழங்கப் போவதில்லை. சரிபாதி என்று சொன்னால், ஏற்கனவே கொடுத்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த அந்த இடங்களைப் போல கொடுப்பது இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதி கொடுத்தீர்களே அப்படி என்று சொன்னால், 10x6 என்று பார்த்தா 60 தொகுதி வருது. அந்த 60 தொகுதியிலேயே விடாப்பிடியாக இருந்தாலும் கூட, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு கணக்கு என்னவா இருக்குன்னு சொன்னால், காங்கிரஸை வைத்து கொண்டிருப்பதாக கழட்டி விடுவதான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் ஜெகத் ரட்சகனை முதலமைச்சராக மாற்றுவது என்கிற அடிப்படையிலே மண்ணின் மைந்தரைய வருகை என ஜெகத் ரட்சகனுக்கு சுவர் ஒட்டி ஒட்டு திமுக அங்கே அழகு பார்த்து கொண்டிருக்கிற நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது, காங்கிரஸை அவர்கள் உறுதியாக வைத்திருக்கிறார்களா அல்லது இறுதியாக வைத்திருக்கிறார்களா என்கிற ஒரு தகவல் தெரியவில்லை. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொன்னது போல், விடுதலை சிறுத்தைகளுடைய பலம், கம்யூனிஸ்டுடைய பலம் எந்த அளவுக்கு குறைந்து காணப்படுகிற இந்த சூழ்நிலையில் சசிகலாவினுடைய வருகை யாருக்கு லாபம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவங்க திமுகவை நோக்கி இல்லை. என்னதான் வந்து எடப்பாடி அவர்கள் விமர்சனம் வைத்தாலும், இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு விமர்சனம் வைத்தாலும் கூட, ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி அவர்களும் சசிகலாவினுடைய வருகைக்கு பின்னாலே பல மாற்றங்கள் அதாவது ஏற்படும் என்கிற ஒரு தகவல், அதிமுகவும் சசிகலாவும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், இணைகிற பட்சத்திலே அவர் எப்படி இருப்பார், எந்த சூழ்நிலையிலே வைத்து கொண்டிருப்பார்கள், இன்றைக்கு அதிகாரத்தை வைத்து கொண்டு பல நடவடிக்கைகளை எடுத்து தமிழ் சமூகத்திலே இன்றைக்கு ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியை பலப்படுத்தி மீண்டும் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று முனைப்போடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே
இது எவ்வாறு நடக்கும் என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், இன்னைக்கு சசிகலா தரப்பில் வந்து ஜெயா தொலைக்காட்சிகள் இருக்கின்றன, விவேக் போன்றவர்கள் இன்றைக்கு நிர்வாகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட, கட்சி இருந்தாலும் கூட கடந்த நாடாளுமன்றத்திலே கட்சி பெற்ற வாக்குகள், தொடர்ந்து அவர்கள் கட்சி நடத்துகிற விதம், இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அதில் எந்த அளவுக்கு சசிகலா திருப்தியாகி அந்த கட்சி நடவடிக்கையை மேற்கொள்வார் என்பதை காட்டிலும், ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்று சொல்லுகிற இவர்களுக்கு இவர்களை எந்த வகையிலே ஆதரிப்பார், எப்படி ஆதரிப்பார்கள், எந்த கருத்துரிமித்து ஆதரிப்பார்கள் என்கிற பல நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு சசிகலாவினுடைய வருகை வேறு சூட்சம விவகாரத்தின் அடிப்படையில் ஜெயலலிதா ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று அரசியல் கணிப்பாளர்கள் குறிப்பிட்டாலும் கூட, இன்றைக்கு வலுவான கூட்டணியை அமைக்க வளைந்து கொடுப்பார்களா எடப்பாடியார் போன்றவர்கள் என்பதெல்லாம் மிக கேள்வியாக இருக்கிறது. சசிகலாவினுடைய வருகை அது குறித்த பல்வேறு விதமான தகவல்களோடு நாம் காத்திருக்கிறோம். நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற விவசாயிகள் போராட்டத்திலே இறங்கி வந்திருக்கிறார்கள், டெல்லியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரெல்லாம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் விவசாயிகளை ஆதரிப்பது போல குறிப்பிட்டு சொன்னாலும் கூட, அவர்கள் அங்கே நேரடியாக களத்திலே சென்று முழுமையான ஆதரவு கொடுக்கிறார்களா என்று தெரியவில்லை. மக்கள் அதிகாரம் போன்ற சிறு குழு அமைப்புகள் அங்கே சென்று இவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெல்லி சலோ, டெல்லி சலோ, இந்தியாவே இந்தியாவே டெல்லி சலோ, இது ஒரு பாட்டு மாதிரி மக்கள் அதிகாரத்தினுடைய அந்த கலை வடிவத்தில் தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராகவே அவர்கள் இப்படி பாடுவார்கள், நடுவண் அரசுக்கு எதிராகவே பாடுவார்கள். தொடர்ந்து அவர்களுடைய நிலைப்பாடு அதுதான், தமிழகத்திலே இருந்து ஆதரவு என்று சொன்னால் மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் சென்று ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த பிரச்சனையிலே உச்சநீதிமன்றம் ஒரு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே போராட்டத்தை தடுக்க முடியாது, போராட்டத்திலே கலந்து கொள்கிறவர்களை கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் போராட்டம் நடத்தலாம், ஆனால் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு இதை மறுபரிசீலனை செய்வது என்கிற பல நிகழ்வுகளில் இன்றைக்கு பல கருத்துக்களை கேட்ட உச்சநீதிமன்றம், இந்த போராட்டத்தை திரும்ப பெறுவது அல்லது வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுவது என்கிற எந்த ஒரு நடைமுறையும் இல்லாமல் மாறி மாறி கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையிலே 50 நாட்களுக்கு மேலாகி இருக்கிறது. இவர்கள் தரப்பிலே 120 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. விவசாயிகள் கடும் குளிரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது என்று நமக்கு தெரியவில்லை. புரட்சி வேண்டும் தான், வேளாண் சட்டம் சார்ந்து இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற அந்த நடவடிக்கைகளில் 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இப்பொழுது குறித்து பேசுகிற இதே நேரத்திலே நாடாளுமன்ற அவைகளிலும் இரு அவைகளிலும் இது நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு நிறைவேற்றியதற்கு பிறகு எழுப்புகிற இந்த பிரச்சனைக்கு பின்னாலே அரசியல் கட்சிகள், குறிப்பாக எதிர்கட்சிகள், நட்டா தமிழ்நாட்டிற்கு வருகிற ஜி பி நட்டா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது கூட அப்போசிஷன் பாலிட்டிசிங் இன் அக்ரிகல்ச்சர் லா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது விவசாயிகள் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் இந்த சட்ட விவகாரத்தில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்று சொன்னாலும் கூட, விவசாயிகளுடைய நியாயமான பிரச்சனையை அலசி ஆராய வேண்டிய அரசு மற்றும் அரசினுடைய அமைப்புகள், நீதிமன்றம் போன்ற இந்த அமைப்புகள் இதற்கு ஒரு தீவிர முடிவை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுகிற விவகாரத்தில் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும், முதல் சுற்று இரண்டாம் சுற்று என்றால் பரவாயில்லை, இன்றைக்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்ததற்கு பிறகும் கூட இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, இது குறித்து பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை, நீதிமன்றம் தலையிட்டு முடிவுக்கு வரவில்லை, அரசு பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவுக்கு வராத இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுடைய விளைச்சல், அதாவது விவசாயிகள் செய்யக்கூடிய பயிர் விளைச்சல் லாபம் விவசாயிகளுக்கா, அரசுக்கா அல்லது தனியார்களுக்கா என்கிற பல்வேறு விதமான விவாத கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது யார் என்பதை நாம் விரைவில் தெரிந்து கொள்ளலாம்.